வணக்கம் கற்ற தெரியும் நெஞ்சுங்களே. என்னடா பழக்கடை எதாவது வச்சுருக்கணும்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இப்போ தர்பூசணி சீசன். இது வந்து நாலு விதமான தர்பூசணி பழம் தான் இங்கே இருக்குது. இது ஒன்று ஒன்றுமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. நீங்கள் யாராவது இந்த மாதிரி பழங்களை பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கலாமா? இது வந்து நார்மலாக நம்ம எப்போயுமே சாப்பிடக்கூடிய பழம் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஆண் தர்பூசணி பெண் தர்பூசணின்ட்டு ரெண்டு இருக்குது. ஆண் தர்பூசணி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும், அதில் வந்து நீர்ச்சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பெண் தர்பூசணி பார்த்தீங்கன்னா உருண்டையாக இருக்கும், ஆனால் இதில் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மூணுமே பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸு. இந்த மாதிரி பழம் வந்து மெஜாரிட்டி நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். இந்த பழம் பார்த்திங்கன்னா நார்மலாக தர்பூசணி பழம் இல்லாத டைமில் இந்த மாதிரி பழங்கள் வந்தெல்லாம் வந்து பழக்கடையில் கிடைக்கும். ஆனால் இதுவும் வந்து அந்தளவுக்கு இந்த எல்லோ கலர் தர்பூசணிலாம் வந்து நம்ம அந்தளவுக்கு பார்த்துருக்க மாட்டோம். இது என்ன உள்ளே என்ன கலர் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வெட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பழத்தை வெட்டி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய ரெட் கலர் பழம் தான். இதுவும் ஓகே, அந்தளவுக்குலாம் ரொம்ப சொல்ல முடியாது. ஓகே, நல்லா இருக்குது. அடுத்தது எல்லோ கலர் தர்பூசணி வெட்டிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வெளியில் எல்லோவாக இருக்கானா உள்ளே வந்து நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய ரெட் கலர் பழம் தான். இதோட டேஸ்ட் வந்து நார்மலாக தர்பூசணி பழம் டேஸ்ட் மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரெட் கலர் பழம் தான். இப்போ டேஸ்ட்டு நல்லா ஸ்வீட்டாகவே இருக்குது இந்த பழம். இது என்ன கலராக இருக்கும்? இங்கே பாருங்கள், எல்லோ கலர் தர்பூசணி. இந்த மாதிரி பழத்தை யாராவது பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து எல்லோ கலரில் இருக்குது. இந்த மாதிரி பழத்தை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதோட டேஸ்ட்டு வந்து இதோட டேஸ்ட்டே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த பழம் வந்து அந்தளவுக்கு கிடைக்கிறது கிடையாது, ஏன்னா இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற பழம். கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.